இன்னைக்கு நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு நாலு விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் சாதம் மிஞ்சிருச்சு, அதை வச்சு அப்பமாவு எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோவை பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு மாடி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இப்போ அதிகமாக கேட்டிருந்தது, நான் யூஸ் பண்ணக்கூடிய ஜூஸர் பிளெண்டர் எப்போ எங்கே வாங்கினீங்க, எப்படி யூஸ் இருக்குது அப்படின்றதையும், அதோட டிஷ்வாஷரோட யூஸும் எப்படி இருக்குது அப்படின்றது டீட்டெயில் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி மத்தியான நேரத்தில் சமையல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இது போக சாதம் எனக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஈவினிங் ஒரு நாலு மணிக்கெல்லாம் ஸ்கூல் விட்டுடும். இப்போ ஆட்டோ எதுவுமே பேசலை, ஏன்னா இவ்வளோ நாளாக லாக்டவுனில் இருந்தாச்சு. அப்புறம் இப்போ அடுத்த வாரமும் ஊருக்கு போகிறதுனால ஆட்டோ இன்னும் பேசலை. அவங்க வாப்பா தான் வந்து அழைச்சிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடுறாங்க. ஸோ வந்த உடனே பசங்க ரொம்பவே டயர்டாக இருக்கிறாங்க. சார், நான் டயர்டாகிட்டீங்களா? இது அழகாக இருக்கா? இன்னைக்கு தான் வந்துச்சு. சும்மா தான் ஸ்கூல் ஷமீரா, ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்களா? சரி, மூஞ்செல்லாம் கழுவிட்டு வாங்க, போங்க. ஸோ லஞ்ச் பாக்ஸ், மதியானம் உள்ள சாப்பாடு, அது எல்லாமே வந்து சிங்கில் கிடக்கு. இதை வந்து நம்ம முதல்ல ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு டிஷ்வாஷரில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடறேன். ஏன்னா சிங்க் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால லைட்டாக அலசிட்டு யூஸ் பண்ணலாம். இதோட யூஸ் எப்படி இருக்குது அப்படின்றத லாஸ்ட்டாக வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். டிஷ்வாஷரில் ஒரு முறை நான் வாஷ் பண்ணிவிடுவேன். காலையில் ஹெல்ப்பர் வருவாங்க. ஸோ இதை மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சிங்க் நீட்டாக இருக்கும். இதோட அப்பத்துக்கு மாவு ஊற வைக்க போகிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கும், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. இப்போ இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தண்ணி நல்லா அலசி எடுத்துட்டு நல்ல தண்ணியிலேயே ஒரு மூணு கப்பு சேர்த்து ஊற வச்சிடுங்க. இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நமக்கு ஊறுனா போதும். ஸோ அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இதோட மாடி தோட்டத்துக்கு போயிடலாம். மாடி தோட்டத்தில் இப்போ கொஞ்சம் செடியெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வேலையும் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். பழைய செடியெல்லாம் எடுத்துட்டு புதுசாக வைக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வெங்காயத்தால் நாளைக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அதுமாதிரி பச்சை மிளகாய் நல்ல சூப்பராக எக்கச்சக்கமாக வந்திருக்கு. அது நிறைய பச்சை மிளகாய் இருக்கிறதுனால அப்படியே காய விட்டுட்டேன். கொடை மிளகாவும் குட்டி குட்டியாக தான் வருது, ரொம்ப பெருசாலாம் வரல. அது ஒரு மூணு நாலு கொடை மிளகாய் நான் எடுத்திருக்கேன் இவ்வளோ நாளில். பச்சை மிளகாய் செடி வந்து மூணு செடி நாலு செடி நான் வச்சுருக்கேன். அது நல்லாவே எல்லாமே நல்ல காய் கொடுத்துக்கிட்டு இருக்கு. தோட்டத்தில் நல்ல ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்குது. அதுலேயும் இந்த பூச்செடியில் பூலாம் வந்து பூத்துருக்குது, அழகாக இருக்கும் ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்கு. காலையில் வந்து இந்த டேபிள் ரோஸ்லாம் பூத்துருக்கும். அதே முருங்கை செடி நான் சின்னதாக வச்சேன், நல்லா இப்போ தளிர் விட்டு வந்துக்கிட்டு இருக்கு. வெயில் இப்போ வந்து அதிகமாக இல்லைன்றதுனால நம்ம ஈவினிங் டைமில் மட்டும்தான் போயிட்டு வர. ஸோ ஈவினிங் டைமில் நல்ல ஒரு குளிர்ந்த காற்று அடிச்சிகிட்டு இருக்கு. ஸோ ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கிட்ட இதமாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த கிளைமேட்டும். தக்காளி, கீரை, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதெல்லாமே வந்து நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தோட்டங்கள் வைக்கும்போது கொஞ்சம் நமக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. சின்ன இடமா இருந்தாலும் நாலஞ்சு தொட்டியில் கூட நம்ம செடியெல்லாம் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ தான் இதில் மண்ணெலாம் போட்டு வச்சுருக்கேன். கீரைக்காக புதினாலாம் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய புதினா இலைகள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து காம்பை மட்டும் எடுத்து நட்டு வச்சிட்டோம்னா ஒரே வாரத்தில் நமக்கு வந்துடும். ஸோ நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பறவைகள் குடிக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி எப்போதுமே ஊற்றி ஒரு பவுலில் வச்சுருவேன். பறவைகளுக்குன்னு வைக்கக்கூடிய பாத்திரங்கள் எப்போதுமே சில்வர் பாத்திரமோ, எவர் சில்வர் அல்லது ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் மண் பாத்திரங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். பறவைகளுக்காக கொஞ்சம் தீனியும் போட்டுட்ருப்பேன். அந்த கொள்ளு, கம்பு இந்த மாதிரி உள்ளதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாலு பாட்டில் வந்து நமக்கு கிடைக்கும் ட்ரேயோட. ஸோ இது அமேசானில் தான் நான் வாங்கினேன். இதில் நம்ம அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சிட்டாலும் அது கீழே இறங்கும். இதை நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சோன்னு வச்சு பார்ப்பேன். தக்காளி நல்லா பழுத்து இருக்குது, அதில் ஒன்று ரெண்டு தக்காளி இப்போ பழைய செடியில் உள்ளது. அதோடு இல்லாமல் அணிலும் வந்து கடித்து சாப்பிட்டு போயிருக்கு. கொஞ்சம் நேரம் அப்படியே மாடியில் தண்ணி ஊற்றிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டோம்னா குளிர்ந்த காற்றுக்கு
ரொம்பவே நல்லாயிருக்கும், மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். மாடி தோட்டத்தில் இன்னும் செடிகள்லாம் வைக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காய்கறிலாம் கடைகள்லேயே ஈஸியாக கிடைச்சாலும் ஒரு ரெண்டு மூணு செடி வச்சு நம்ம வீட்டில் வளருது அப்படின்னாலே ஒரு சந்தோஷம்தாங்க. ஸோ நாளைக்கு உள்ள தேவையான அளவுக்கு வெங்காயத்தாள் எடுத்திருக்கேன். வெங்காயத்தாள் ரொம்ப ஈஸிங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம், இந்த வேர் விட்ட மாதிரி, முளை விட்ட மாதிரி இருக்கும். அதை நம்ம வச்சாலே போதும், ஒரு வாரத்தில் நல்லாவே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். வீட்டு தேவைக்காக சூப்போ அல்லது ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போதோ அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ மாடியில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு நம்ம வர்றதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் டைம் எடுக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஸோ இப்போ கீழே வந்ததுக்கப்புறம் நமக்கு ஊற வச்சுருக்க அரிசியை அரைச்சி வச்சிடலாம். ஒரு கப் சாதம் தான் இருந்ததுனால நம்ம எல்லாமே ஒரே அளவில் தான் போட்டிருக்கோம். ஸோ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துடுறேன். இப்போ இதில் சாதத்தை தண்ணியை வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த சோறு மிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி அப்பம் செய்யுங்க. இதோட ஒரு கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காயையும் சேர்த்து அரைச்சி வச்சுடுங்க. அப்போ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா அரைச்சி வச்சுட்டேன். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, லைட்டாக தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நாளைக்கு நான் இதோட மற்றதெல்லாம் சேர்க்க போகிறேன். இது அப்படியே கொஞ்சம் ஊறட்டும். மஹரிப்பு தொழுதுட்டு, இஷா தொழுதுட்டு ஒரு 8:30 நான் விஜய் டிவியில் கொஞ்சம் சீரியல் பார்ப்பேன். ரொம்பலாம் எல்லா சீரியலுக்கும் அடிக்ட்லாம் கிடையாதுங்க. பாண்டியன் ஸ்டோரும் பாக்கியலக்ஷ்மியும் பார்ப்பேன். மற்ற வேறு அவ்வளோலாம் சீரியல்லாம் பார்க்குறது கிடையாது. ஸோ அதையும் பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகியாச்சு. நைட் டின்னர் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ அடுப்பெல்லாம் ஒதுங்க வச்சாச்சு. இப்போது தயிர் உர ஊற்றி வச்சிட்றேன். பசும்பால் ஆல்ரெடி நம்ம உர ஊற்றின தயிர், அதில் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான பாலை ஊற்றி நம்ம வச்சிட்டோம்னா திக்கான பால் ரெடி. அதே மாதிரி நைட்டு கடந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே டிஷ்வாஷரில் நான் போட்டு பவுடர் போட்டு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது காலையில் நமக்கு ரெடி ஆகிடும். சமையலறை சிங்கில் வந்து ரொம்பவும் சாமான் சேராது, அந்த இடத்தையும் ஒதுங்க வச்சுட்டு நீட்டாக இருக்கும். மறுநாள் காலையில் நமக்கு வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டு ட்ராமா குவீன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மிஸ் பார்ப்பாங்கல்ல, எழுதி கொடுத்தா சீக்கிரம் படுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டே டயர்டாக இருந்ததுனால அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே தூங்கிட்டாங்க. ஸோ ஒரு 10:00 இந்த ஹோம்ஒர்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5:30 படுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் தயிர் நல்லா உறைஞ்சிருக்கு, எவ்வளோ திக்காக உறைஞ்சிருக்கு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அப்பா மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 6-7 கொஞ்சம் மாவு புளிக்கட்டும். இப்போ நம்ம எப்போ அப்பம் செய்ய போகிறோமோ அந்த டைமில் சோடா உப்பு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் சீனி, இதையும் சேர்த்து இதோட தேங்காய் தண்ணி, உடச்சி வச்ச தேங்காய் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்ல சோடா உப்பு, உப்பு, சீனி கரைகிற வரைக்கும் நல்லா கையால் கரைச்சி விட்ருங்க. இதை நம்ம தனியாக ஒவ்வொன்றா போட்டோம் அப்படின்னா சோடா உப்பு வந்து ஒழுங்காக வந்து மிக்ஸ் ஆகாது. இப்போ நல்ல கையில் தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம இதோடு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் தண்ணி மட்டும் சேர்த்துங்க. தேங்காய் தண்ணி, சீனி இது சேர்க்கும்போது அந்த அப்பத்தோட ஓரம்லாம் லைட்டாக முறுவின மாதிரி சூப்பராக இருக்கும். முள் பகுதியும் நல்ல குக்காக இருக்கும். தேங்காய் பூலாம் சேர்த்துருக்கிறதுனால அப்பம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சோறு சேர்த்துருக்கும், அதுவும் வந்து இன்னுமே சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த பதத்தில் பக்குவமாக நம்ம செஞ்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக அப்பம் வரும். அப்பம் சட்டியில் எப்போதுமே நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டு ஒவ்வொரு முறையும் செஞ்சோம் அப்படின்னா அப்பம் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நான் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஜூஸ் பிளெண்டரை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய வீடியோவில் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இது வந்து நான் யூகேயில் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த பிராண்ட் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கல. இது எங்கே கிடைக்கும் அப்படின்றதையும் அமேசானில் எங்கே வாங்கலாம் அப்படின்றதையும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன்.
பிளண்டர் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி பிளண்டர் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இடத்தையும் அடைக்காது. இதில் வந்து ரெண்டு பாட்டில் வருது. இந்த கண்டெய்னர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் போகும்போது வாட்டர் பாட்டில் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே இது நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட தேவைப்படும் போது குடிச்சிக்கலாம். இதில் ரெண்டு பாட்டில் நமக்கு சேர்ந்தே வருது. இதோட விலை வந்து 1500 ரூபா. உங்களுக்கு அமேசானில் இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்ளையன்ஸ் ஹோம் அப்ளையன்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிராண்டடான ஐட்டமாக பார்த்து வாங்கிங்க. அடுத்ததாக நான் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய டிஷ்வாஷரை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே வீடியோஸ் வந்து ரெண்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதோட யூஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். டிஷ்வாஷர் ஒரு 2-3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு போதுமானது. இது IFB பிராண்டு. ஸோ இதில் வந்து 2 ரேக் இருக்குது. இதில் வந்து நம்ம மாதத்துக்கு அதாவது 30-45 யூஸ்க்கு ஒரு முறை வந்து இதில் சால்ட் போடணும். அதே மாதிரி லிக்விடும் 40 வாஷ்க்கு ஒரு முறை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கழிவெல்லாம் உள்ளே போகிறதுக்கான அந்த ட்ரே. இப்போ நான் இந்த சுற்றி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது வழியாக தான் தண்ணி ஃபோர்ஸாக வெளியில் வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்து நம்ம டிஷ்வாஷர் லிக்விடு லா சாரி பவுடர் இதில் போடுறோம். இதில் வந்து ஷைனிங்காக லிக்விடு இதில் ஊற்றணும். இப்போ சில்வர் பாத்திரம், கிளாஸ் பாத்திரம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு லிக்விடு யூஸ் பண்ணுறதுக்கான இடம் அது. இதுவும் 30 வாஷ்க்கு ஒரு முறை மாற்றிக்கணும். இது ரெண்டும் நம்ம அட்ஜஸ்டபிள் தான். எங்கே வேணாலும் இதை நம்ம வச்சுக்கலாம். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பாத்திரம் போடும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ட்ரேவும் வந்து ட்ரேயில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரேக்கெல்லாம். இதில் அலுமினியம் பாத்திரம் நம்ம வைக்க முடியாது. குக்கரில் வந்து கருப்பு குக்கர் வருது பார்த்திங்களா, நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுக்கலாம். மரக்கரண்டி, மர ஸ்பூனு, அப்புறம் மரத்தான ப்ராடக்ட் எதுவும் வைக்க முடியாது. மண்பாண்டங்கள் இதில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் நைட்டு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இப்போ டிஷ்வாஷர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுமாரி ஹெல்ப்பர் வரலை அப்படின்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நேரம் பாத்திரம் கழுவுறதுக்கே நமக்கு டைம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். இந்த மாதிரி டிஷ்வாஷர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வாங்கி 4 வருஷம் ஆகுது. இது வாங்கி கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வந்து நான் இந்தியன் வெசல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காகனே வாங்கியிருக்கேன். இப்போ நிறையவே இன்னும் நிறைய மாடலாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பிளேட்லாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். பெரிய பாத்திரங்கள் ரொம்ப போட்டு இடத்த அடைக்காமல் நான் என்ன பண்ணுவேன்னா சின்ன சின்ன பாத்திரங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுவேன். பெரிய பாத்திரங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கையால் கழுவுறதுக்கோ அல்லது மறுநாள் ஹெல்ப்பர் வரும்போது கழுவும்போது ஊற வச்சுருவேன். இருந்தாலிங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது நமக்கு. ஸோ இந்த தட்டு அதெல்லாம் வந்து உடனடியாக நம்ம கழுவி வச்சிடலாம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். 1-2 வேளை கரண்ட் பில்லெல்லாம் அவ்வளோ ஆகாது. இதில் நார்மலாக தான் எனக்கு கரண்ட் பில் வந்துட்டுருக்கு. இதோட மெயின் பர்பஸ் வந்து எனக்கு ரொம்ப நேரம் நின்று நம்ம வேலை செய்ய முடியாது அல்லது வேலைக்கு போகிறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு இது கட்டாயமாக யூஸ் ஆகும். அதே மாதிரி பாத்திரத்தை அடுக்கி வைக்கிறதும் கொஞ்சம் பொறுமையாக தான் அடுக்கி வைக்கணும். அதுக்காக நான் நின்று கழுவிட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இது வந்து ஒரு கலைதான்ற மாதிரி இதை லைட்டாக அலசிட்டு தண்ணியில் மட்டும் நான் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை அலசிட்டு அதை அப்படி கவுத்து வச்சுட்டா போதும். பாத்திரங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று இல்லாமல் நீட்டாக அதை அடுக்கி மட்டும் இருக்கணும். அது மட்டும் நம்ம கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா பாத்திரம் கழுவி முடிக்கிற வரைக்கும் சூப்பராக பளிச்சின்னு இருக்கும். எங்கெங்கே கேப் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நான் ஃபில் பண்ணிவிடுவேன். இப்போ ஃபில் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இது 2 சிங்க்குள்ளே சாமான்கள் இதில் கொள்ளும். குட்டி குட்டியாக நமக்கு சேர்றதா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ், சில்வர் பாத்திரம் அதெல்லாம் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து சூப்பராக இதில் வாஷ் பண்ணி எடுத்துடும். இதில் நீங்கள் பாத்திரத்தை ஒன்றுக்கு மேலே ஒழுங்காக அடுக்கி வச்சு அது ஒழுங்கான முறையில் அதை அடுக்கலை அப்படின்னா அது நீட்டாக வாஷ் ஆகிருக்காது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்பூனோ வந்து வெளியில் இடுக்கில் மாட்டிக்கிட்டு இருந்துச்சுனாலே அது ஒழுங்காக வாஷ் ஆகாது. ஸோ இதுக்கு போடக்கூடியது வேறு நார்மலாக உள்ளதை நான் வாங்கி யூஸ் பண்ணலை பவுடர். அதுக்குனே டிஷ்வாஷர் பவுடர் வருது. ஸோ இது வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டால் போதும்.
அதிகமாக எடுத்துக்காது. அதே மாதிரி நீங்கள் சாயந்தரமே போட்டு வச்சுட்டு நைட்டு தான் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதுக்கு ப்ரீ வாஷ் இருக்குது. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பவுடரு போட்டுட்டு ப்ரீ வாஷும் ஒரு 15 minutes வச்சு எடுத்துட்டால் போதும், அப்போவே பாதி வாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நார்மல் வாஷ் கூட நம்ம பண்ணிக்கலாம். இது இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போது சர்வண்ட் வரல அப்படின்னாலும் அல்லது நைட் நேரத்தில் ஒரு முறை வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. தண்ணி அளவும் ரொம்பவே கம்மியாக தாங்க எடுக்கும். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அதையும் பார்த்துட்டு இன்னும் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்த இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.